உள்ள காந்திநகர், சத்தியவாணி முத்துநகர், இந்திரா காந்திநகர் ஆகிய பகுதிகளில் கூவம் கரையோரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிற ஏழை எளிய மக்களின் குடிசைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். புத்தாண்டு தினத்தை ஒட்டி, பொங்கல் தினத்தையொட்டி இந்த மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு அனுமதியுங்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் முழாண்டு தேர்வு எழுத வேண்டும். ஆகவே ஏப்ரல் மே மாதம் வரையில் இடிப்பதை தயவு கூர்ந்து கைவிடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். குறிப்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முழாண்டு தேர்வு மாணவர்கள் எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு அதிகாரிகளுக்கு குடிசைகளை அப்புறப்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். முழாண்டு தேர்வு வரையில் தற்காலிகமாக நிறுத்தும்படி ஆணையிட்டார். ஆனாலும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப வீடுகளை இடிக்கவும் மக்கள் எதிர்க்கவும் நாங்கள் வந்து போராடவும் என்று கடந்த 5 நாட்களாக இந்த போராட்டம் நீடித்து கொண்டே இருக்கிறது. பொதுப்பணித்துறையை கேட்டால் கார்ப்பரேஷனை கேளுங்கள் என்கிறார்கள், கார்ப்பரேஷனை கேட்டால் சிஎம்டிஏவை கேளுங்கள் என்கிறார்கள். இப்படி மாறி மாறி அதிகாரிகள் இந்த ஏழை எளிய மக்களை அலைக்கழிக்கிறார்கள். இந்த மக்களிடத்தில் அவர்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். சில அதிகாரிகள் சாதி பெயரை சொல்லிக்கூட இழிவுபடுத்தி பேசியதாக சொல்லி இங்கே தாய்மார்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள். இது ஏன் இப்படி நிகழ்கிறது என்று தெரியவில்லை. துணை முதலமைச்சர் அவர்களே தலையிட்ட பிறகும் அதிகாரிகள் தங்களுடைய விருப்பப்படி செயல்படுகிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்றைக்குள் இதை நிறுத்தாவிட்டால் நாளை காலை தீவுத்திடல் அருகே எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம். அந்த 2 மாணவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கயல் என்கிற இளைஞர், பாலு என்கிற இளைஞர் 2 பேருமே உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே கயல் மிகவும் ஆபத்தாக இருக்கிறார். அவருக்கு வாயிலே நுரை தள்ளிவிட்டது. ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திற்கு மேலாக சேற்றிலே புதைந்து தண்ணீரே கிடந்திருக்கிறார். அவரை பிணத்தை இழுப்பது போல் தான் வெளியே இழுத்திருக்கிறார்கள். நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு அப்போது கூட இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் அவர்களை போய் தடுக்கவில்லை, காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. செத்தால் சாகட்டும் என்று கமெண்ட் அடித்திருக்கிறார்கள். ஆகவே மனிதாபிமானமற்ற முறையில் அதிகாரிகள் நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இல்லை, அதாவது வந்து அந்த 2 பேருமே பாலு என்பருடைய வீட்டுக்கு அருகே வந்து இடிக்க வந்தபோது பாலு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இன்னொரு இளைஞர் கொஞ்சம் தள்ளி அவருடைய வீடு இருக்கிறது, அவர் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் நலன் கருதி இடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் முதலிலே போய் குதித்திருக்கிறார். 2வதாக பாலு போய் குதித்திருக்கிறார். ஆனால் காவல்துறை அவர்கள் போதையில் இருக்கிறார்கள் என்று கமெண்ட் அடிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்து தான் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம், இதற்கு பிறகு நாங்கள் வாழ்ந்து என்ன பயன் என்று எதிர்ப்பு தெரிவித்து தான் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது என்ன பெரிய வெட்கக்கேடு என்றால், இந்த பகுதியில் இதுவரையில் 50 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பெரும்பாக்கத்தில் இந்த பகுதி என்று 165 பேர் டோக்கன் பெற்று அங்கே போய் வீடு அலாட் ஆகியிருக்கிறது. அந்த 100 பேர் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது. அந்த 160க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற வீடுகள் தண்ணீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, ஜன்னல் கதவு இல்லை, வாசல் அருகால் இல்லை, கதவு இல்லை என்றெல்லாம் புகார் வந்து காலையில் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் பெரும்பாக்கத்திற்கு போன மக்களுக்காக அங்கே நடந்திருக்கிறது. 4 நாட்கள் அதிகாரிகள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். இப்படி அங்கே எந்த தயாரிப்பும் இல்லாத நிலையில் இங்கே இருக்கிற மக்களை விரட்டி அடிப்பது எந்த அர்த்தத்தில் செய்கிறார்கள், என்ன அடிப்படையில் செய்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தை